ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் கிராஃப்ட் தமிழ். நான் அவங்க சுப்ரீமேக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி சிட்டி எஸ்எம்பியோட எபிசோடு 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சேஸ் ஒரு வழியாக எபிசோடு 4 வந்துருச்சு, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எபிசோடு 4 கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஏன் அப்படின்னா லைட்டாக சளி போயிடுச்சு கைஸ். சாரி, அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சளி காய்ச்சல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு வர்றது கிடையாது, அது பாட்டு வர்றது தான். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே எதையாச்சும் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்துலாம் போட்டு வந்துட்டு சளியை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே சளியை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் சொன்னது தான், கேக்டஸ் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறோம். ஸோ எஸ், நமக்கு வந்துட்டு கேக்டஸ் ஃபார்ம் தேவைப்படுது. கேக்டஸ்லேருந்து என்ன எடுக்க போகிறோம்னா, போன் மீல் எடுக்க போகிறோம். கேக்டஸை நம்ம கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ போன் மீல் எதுக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட் பயோமில் இருக்கோம் கைஸ். இந்த டெசர்ட் பயோம் எங்கே இருக்குன்னா, பேஸ்லேருந்து ஒரு 400 பிளாக்ஸ் என்னவோ தள்ளி இருக்குது, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கேக்டஸ் ஃபார்ம் செய்கிறதுக்கு கிளாஸ் நிறைய தேவைப்படுது. கேக்டஸ் ஃபார்முக்கு மட்டும் இல்லை, இன்னும் நம்மளோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் தேவைப்படுது. ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன தேவை, சாண்டு தானே தேவை. ஸோ சாண்டு எடுத்துகிட்டு அப்படியே கையோட அடுத்த ப்ராஜெக்ட்டு தேவையான அளவு சாண்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஷவல் இருக்குது, இந்த ஷவல்லாம் உடையிற அளவுக்கு சாண்டு எடுத்துகிட்டு நம்ம பேஸுக்கு போயிடுவோம். ஸோ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எல்லா ஷவலும் உடஞ்சிருச்சு. எவ்வளோ சாண்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ஸ்டாக் கிடச்சிருக்கு கைஸ். இதுவே இப்போதைக்கு நமக்கு போதும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் கைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 400 பிளாக்ஸ் திருப்பி போனோம். சரி, நான் பேஸுக்கு போனோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேஸுக்கு வந்துட்டேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மள்கிட்ட வந்துட்டு சாண்டு இருக்குது, அப்புறம் காப்பிள் ஸ்டோன் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சாண்டை வந்துட்டு கிளாஸாக மாற்றணும், அப்புறம் வந்துட்டு ஸ்டோனை காபிள் ஸ்டோனை வந்துட்டு ஸ்டோனாக மாற்றி அதை ஸ்டோன் பிரிக்ஸாக மாற்ற போகிறோம் கைஸ். ஸோ அந்த ஒர்க்கு பண்ணும். நம்மள்கிட்ட ஃபியூவல் வேறு கம்மியாக தான் இருக்குது. இது 10 மணி வேறு தெரியல கைஸ், சத்தியமாக ஐடியா இல்லை எனக்கு. ஒன்று வச்சு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இதை முடிச்சுட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு தேவையான திங்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸஸ்ஸு. ஸோ நம்மகிட்ட வந்துட்டு கேரக்டர்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் முகில் ப்ரோ வந்துட்டு என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க ப்ரோ, என்கிட்ட வேஸ்ட்டாக தான் இருக்குது, நான் வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்கன்னு ஃப்ரீயாகவே ஆஃபர் கொடுத்தாரு. சரி, ஃப்ரீயாக ஆஃபர் வர்றது எதுக்கு நம்ம வேணான்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம். இவ்வளோலாம் வேணாம். ஐயோ, எங்கடா போட்டேன். ஐயோ, திருப்பி ஹாப்பர்லேயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு இது போதும், இவ்வளோ அதிகமாகலாம் தேவைப்படாது. சரி ஓகே கைஸ், நம்மளோட பேஸ்க்கு போயிடலாம். இது வந்துட்டு முகில் ப்ரோ தான் போட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு யார் போட்டானே தெரில. இந்த பாத்வே மாதிரி போட்டது ஹோப்ஸோ முகில் ப்ரோ தான் மேக்ஸிமம் போட்டுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் பேஸ்க்கும் எனக்கும் போட்டுறதுன்னா வேறு யார் போடுவான், நான் போடல, அப்போ முகில் ப்ரோ தான் போட்டிருப்பாரு. ஸோ இப்போ நம்மளோட ஃபார்ம் வந்துட்டு எங்கே வரப்போகுது அப்படின்னா, இந்த இடத்துல தான் கேஸ் வரப்போகுது. Thank you.
ஓகே கைஸ், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேயே ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு பிளான் பண்ணது என்னென்னா வந்துட்டு 10 லேயர் கட்டலான் தான் பிளான் பண்ணேன். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இதிலே எனக்கு தேவையான அளவுக்கு கேக்டஸ் கிடச்சிருச்சு கைஸ். ஸோ இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இதுவே எனக்கு தேவையான அளவு கேக்டஸ் கொடுக்குது. இதை வந்துட்டு போன் மீலாக மாற்றி அடுத்த எபிசோடில் இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ணோன்னா கேக்டஸ் ஃபார்ம் தான் கட்டோம். மொத்தம் 5 லேயர் கட்டியிருக்கோம். இதை வச்சு நம்ம போன் மீல் செஞ்சு போன் மீல் வச்சு அடுத்த எபிசோடில் ஒரு ஃபார்ம் ஒன்று செய்ய போகிறோம் கைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபார்மு. அதுதான் நமக்கு வந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு உதவ போகுது, நம்மளோட ஃபியூச்சர் பிஸ்னஸ் நம்மளோட மெயின் பிஸ்னஸ்க்கு தான் உதவ போகுது கைஸ். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னேன் எனக்கு வந்துட்டு லைட்டாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த சளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீவராக மாறிடுச்சு கைஸ். ஸோ ரொம்ப ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த ஃபீவர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் யாருக்காக, உங்களுக்காக தானே. ஸோ லைக் பண்ணிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.